அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் தரம் ஐந்தில் 21 பாடம் படிக்க போகிறோம். பாருங்கள், இஸ்லாம் பாடம் என்ன தலைப்பு? எளிமையும் சிக்கனமும். எளிமையும் சிக்கனமும் என்ற தலைப்பில் நாங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வச்சு அவரோட வாழ்க்கை வரலாறுகளோடு, அவர்களோட தோழர்கள், கலீஃபா தோழர்கள், சஹாபா தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதை முன்மாதிரியாக வச்சு தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவு அவங்க எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகிறாங்க. எப்படின்னா, எவ்வளோ செல்வச்சளிப்புகள் இருந்தாலும் அவங்க எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்தாங்க. நபிமார்கள் அப்படி வாழ்ந்தாங்க. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக நாங்கள் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும், மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிற ஏண்டா அவர் தான் எங்களுடைய இறுதி தூதர். அவரோட வாழ்க்கை வரலாறுல முழுவதுமே இருக்கிற எல்லா நாட்கள்லையும் அவர் செய்த சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும், இனிவார சமுதாயத்துக்கும் கூட அது முன்மாதிரியாக வழிகாட்டியா, ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்குது. அதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்லையும் சொல்லிக்கிறான். நபி அவங்களோட விசேஷத்தை பற்றி அல் குர்ஆன்லையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி 33 சூறாவில் பதியப்பட்டிருக்குது, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உண்டு. நிச்சயமாக அல்லாஹோட தூதர் யார்? இறை தூதர் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாறுல முழுவதுலையும் உங்களுக்கு, உங்களோட பரம்பரையினருக்கு, உங்களோட குடும்பத்தாருக்கு, தனிப்பட்ட உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்குது. அந்த முன்மாதிரிகளை நல்ல முறையில் பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வே, இன்னொரு இடத்துல சொல்கிறான் நபிநாயகம், அவங்க பிரார்த்தனை செய்தாங்களாம் எப்படி, அல்லாஹ்வே எனது புறத்தோற்றத்தை அழகுபடுத்தியது போல எனது பண்புகளையும் அழகுபடுத்துவாயாகனு நாயகம் அவங்க அல்லாஹ்கிட்ட எந்த நாளும் துவா கேட்பாங்களாம். நபி அவங்களோட தோற்றம் ரொம்ப அழகான முறையில் விஸ்தரிக்கப்படுது. அவங்க கம்பீரமான அழகிய தோற்றம் கொண்டவங்க, அந்த அளவுக்கு அழகு பொருந்தியவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்களாம், ஏண்ட புறத்தோற்றம் எப்படி அழகாய்க்குதோ அதே மாதிரி ஏண்ட உள்ளத்தில் உடம்புள்ளுக்கு இருக்கிற வெளிப்படுகின்ற, என்னால் வெளிப்படுகின்ற பண்புகள், ஏண்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அழகுபடுத்தி சீர்படுத்துவாயாக என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளும் அல்லாஹ்ட்ட துவா கேட்டதா பதியப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையை பாருங்கள், அவங்களோட எல்லா அம்சங்கள்லையும் நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள் நிறைந்ததாக இருக்குது. ஒரு காலமும் அவர்கள் பொய்யோ கோலோ தீய பண்புகளோ சைத்தானிய ஊசலாட்டங்களுடன் கூடியதாக வாழ்ந்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட அப்படி இருந்ததில்லை. அவங்களோட வாழ்க்கை முழுவதுலேயுமே நட்பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல ஒழுக்கங், பழக்க வழக்கங்கள் எல்லாம் தான் நிறைந்ததாக இருந்தது. இந்த மாதிரியான நபி அவங்க எந்த காலமும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்துக்கிறாங்க. சரி, எளிமைன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எளிமையை தான் பார்த்து படிக்க போகிறோம். எளிமைன்றது ஏழையாக நாங்கள் வாழணுமா? இல்லை, ஆனால் ஆடம்பரம் இல்லாமல் வாழணும், அதுதான் எளிமை என்று சொல்லப்படுது. அல்லாஹ் எங்களுக்கு கோடி கோடி செல்வம் தந்திருந்தாலும் நாங்கள் ஆடம்பரம் இல்லாமல், மனதில் ஆடம்பரம் இல்லாமல் வாழ வேண்டும், அதுக்கு தான் எளிமைன்னு சொல்கிறது. சரியா, அதே நேரம் நாங்கள் ஏழையாக பிறந்தாலும், அல்லாஹ் எவ்வளோ சோதனைகள் தந்தாலும் நாங்கள் அந்த மனதில் திடகாத்திரமாக, தைரியமாக, உறுதியாக, இது அல்லாஹ்வின் சோதனை என்ற அதை நல்ல முறையில் ஏற்று எளிமையாக வாழ பழக வேண்டும், அதுக்கு தான் சொல்கிறது எளிமை என்று. சரி, சிக்கனம் என்றால் என்ன பார்ப்போம். சிக்கனம் என்பது லோபத்தனத்தில் வாழ்கிறது, கஞ்சத்தனத்தில் வாழ்கிறதா சிக்கனம்ன்றது? இல்லை, தேவைக்கு போதுமான அளவு செலவு செய்துவிட்டு மீதியை ஒதுக்கி வாழ்வதாகும். தேவைக்கு அளவாக நாங்கள் செலவு செய்யணும். நாங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு தேவைக்கு ஏற்றாற் போல வாழணும். கஞ்சத்தனத்துடன் வாழப்படாது, அதே நேரம் வீண் விரயம் செய்யவும் படாது. சிக்கனத்தோட ஒழுங்கான முறையில் இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்குதோ அந்த விதத்தில் வாழ்ற
மாற்றுவதுதான் சிக்கனம் என்ற பதத்துக்கு பொருளாகும். ஆகவே நாங்கள் எளிமை என்ற பதத்துக்கு பொருளையும் படித்தோம், சிக்கனம் என்ற பதத்துக்கு பொருளையும் படித்தோம். ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். எளிமை என்றது ஏழையாக வாழ்றதா? இல்லை, அந்த ஆடம்பரம் இல்லாமல் வாழணும். ஆடம்பரம், அகங்காரம், அகம்பாவத்து இல்லாமல் ஒழுங்கான முறையில் அல்லாஹ் தந்த செல்வ செல்பை ஒழுங்கான முறையில் நாங்கள் பயன்படுத்தணும். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து ஒழுங்கான முறையில் சிக்கனமாக வாழணும். உலோபத்தனம் அல்லது கஞ்சத்தனத்தோடு வாழப்படாது. வீண் விரயமும் செய்யப்படாது. அல்லாஹ் தந்திருக்கிற செல்வ செழிப்புகளை ஆடம்பரமாக வீசி வீண் விரயப்படுத்தி செலவழிக்கிறதுக்கும் அல்லாஹுக்குரிய கொடூரகரமான தண்டனைகள் எங்களுக்கு இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் கிடைக்கும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஆகவே எளிமைன்னா என்ன, அதே நேரம் சிக்கனம்டா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். உதாரணமாக சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு சர்வ வல்லமை கொண்ட ஆட்சியாளர். அவரோட ஆட்சி வந்து மிகப்பெரிய பரப்பை கொண்டிருந்துச்சு. அந்த அளவு பலசாலியாகவும் சக்தி மிக்கவராகவும் நல்ல ஒரு திறமைசாலியாக பெருங்கோடீஸ்வரராக செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு மன்னராகத்தான் இந்த சுலைமான் அலைஹி வஸல்லம் இருந்தார். ஆனாலும் அவர் இருந்தபோதும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அதையும் முன்மாதிரியாக எடுத்து காட்டுகிறான். இந்த அளவு செல்வ செழிப்பு அந்த மனிதர்கள் கொடுத்தாலும் அவர் தண்ட தேவைப்பாடுகளை தவிர ஒரு சதம் கூட கூடுதலாக எடுக்க மாட்டாராம். அனைத்தையும் இஸ்லாத்துக்காக செலவழித்தார் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். ஆதலால் வாழ்க்கையை திருப்தியாக நடத்துவதற்கு கட்டாயம் இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களோட வாழ்க்கையிலையும் எளிமையும் சிக்கனமும் கட்டாயம் இருக்க வேண்டும்னு சொல்லப்படுது. நபி அவங்க எந்த அளவுக்குன்னு பார்ப்போம். அவங்களோட வாழ்க்கையில் எல்லா ஆடம்பர விஷயங்களையும் தவிர்த்து கொண்டாங்க. அவங்க வந்து இஸ்லாமத்தில் சாம்ராஜ்யத்தோட தலைவர், இறை தூதர். எந்த அளவு அவங்கள்ட்ட செல்வம் இருந்திருக்கும். செல்வ சீமாட்டியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடித்தாங்க, திருமணம் முடித்தாங்க. ஆனாலும் அவர் அந்த அளவு செல்வத்தோடு இருந்தாலும் அவர்கள் அந்த செல்வத்தில் இருக்கிற அகம்பாவம் ஆடம்பரத்தை முழுமையாக தவிர்த்து கொண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட சுயநலத்தேவைக்கு தான் நல்லா இருக்கணும், தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், தான் செழிப்போட செல்வ செழிப்போட அகங்காரத்தோட அகம்பாவத்தோட ஆடம்பரத்தோட சுயநலமாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கல. அவங்க அவ்வளவுத்தையும் சமூக நன்மைக்காக பயன்படுத்திடுவாங்க. காசு கிடைச்சதா பணம் கிடைச்சதா தண்ட தேவைக்காக ஒரு அளவு வைத்து கொண்டு மீதி அவ்வளவும் இந்த சமுதாயத்தின் நலனுக்காக, சமூகத்தில் இருக்கிற ஏழை எளியோருக்காக, வறியோருக்காக, விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக மற்றும் சமூக நலத்துக்காக பள்ளி வாயில்கள் கட்டுவதற்கு, பாடசாலைகள் கட்டுவதற்கு, இது எல்லாத்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக செலவழித்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, செல்வம் என்றது அல்லாஹ்வால் எங்களுக்கு தரப்படுறது ஒரு அமானிதம். அதை பற்றியான கேள்வி கணக்கு பயங்கரமாக இருக்கும் மறுமையில். ஆகவே அதனை ஈட்டிக்கொள்வதும் அதனை செலவு செய்வதும் ஹலாலான முறையில் இருக்கணும். நாங்கள் சம்பாதிக்கிறோமா உழைக்கிறோமா அதுவும் ஹலாலான வடிவத்தில் அமையணும். ஒரு சதம் சம்பாதிச்சாலும் ஹலாலான விதத்தில் ஒழுங்கான முறையில் நாங்கள் அதை சம்பாதித்திருக்கணும், உழைத்திருக்கணும். அதே மாதிரி அதை செலவு செய்கிறோமா அதுலேயும் கேள்வி கணக்குகள் இருக்குது. எந்த விதத்தில் ஹலாலான முறையில் நாங்கள் செலவழித்தோம், நாங்கள் உழைத்தது எப்படி, நாங்கள் செலவழித்தது எப்படின்னு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க தயாராக இருக்கிறான். ஆகவே இது ரெண்டு முறையும் ஹலாலான முறையில் அமைந்திருக்க வேண்டும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்து காட்டுகிறாங்க. அவங்க அவங்களுக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு மாத்திரம் உழைத்ததில் வைத்து கொண்டு மீதி அவ்வளோத்தையும் ஹலாலான முறையில் செலவழித்து விடுவாங்க. ஏனையோருக்கு தாராளமாக உதவி செய்வாங்க. தண்ட குடும்பத்தினருக்கு இல்லாட்டியும் மேனையோரை அவங்க கவனித்தாங்க, பிறருக்கு உதவினாங்க. தேவைப்படுகின்ற அனைத்து விதத்திலையும் பிறட தேவைகளை, சமூக நலத்தின் தேவைகளை அறிந்து அதற்காக வேண்டி செலவழித்தாங்க. அவர்களிடம்
இடத்தில் செல்வமன் ஒன்று அவங்க தங்கி சேர்த்து வைத்திருக்கவில்லை. அவர்கள் அனைத்தையும் செலவு செய்பவர்களாக, சமூக நலனுக்கு செலவு செய்பவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய எளிமையான வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க எப்படின்னா, நபி அவங்க எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, அவ்வளோ செல்வ செழிப்பு மிகுந்த நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் என்ன சாப்பிடுவாங்களாம்? பேரித்தம்பழங்கள், பேரித்தம்பழங்களும் தண்ணீரும் மட்டும்தான் உணவாக கொள்வாராம் ஒரு நேரத்துக்கு. சில நேரங்களில் பக்கத்து தோழர்கள், சஹாபா தோழர்கள்லேருந்து, பக்கத்து வீடுகள்லேருந்து கிடைக்கிற பாலை குடித்துட்டு இருப்பாங்களாம். அன்பளிப்பவளந்து அதை மட்டும் குடித்து நாங்கள் பருகி வருவோம் என்று புகாரி கிரகந்தத்தில் பதியப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த அளவு எளிமையாக வாழ்ந்தாங்க. பேரித்தம்பழம், நீர், பால் இவற்றை மட்டும் ஒன்று பருகி ஆடம்பரம் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்தாங்க. மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க. நாங்கள் இன்று அப்படி வாழ்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நாயகமே அப்படி வாழ்ந்தாங்க. ஏண்டா ஆடம்பரமாக வாழ்ந்தால் அல்லாஹ்ட்ட தண்டனை கிடைக்கும், பயங்கர கோபத்துக்கு நாங்கள் உள்ளாகுவோம், நாங்கள் எங்களுக்கு கேள்வி கணக்குகள் மறுமையில் இருக்கும்னு நாயகம் அவங்க பயந்தாங்க. ஆகவே மிக எளிமையாக பேரித்தம்பழம், நீர், பால் இவற்றை மட்டும் ஒன்று பருகி சிறப்பாக வாழ்ந்தோம், எங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த அளவு எளிமையாக சிக்கனமாக ஒழுங்காக வாழ்கிறோமா நீங்கள் யோசித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையில் இன்னும் சில அம்சங்கள் பார்ப்போம். அவங்க எப்படி என்றால், ஒரு அவங்கள்ட்ட ஒரு பாய் இருந்துச்சான், அதில் தான் பகல் நேரங்களில் விரித்து உட்கார்வாங்களாம். இரவில் சில நேரம் அதை கதவாக கூட பயன்படுத்திக்கிறாங்களாம். ஒரு பாய் மாத்திரம் இருந்து அந்த பாயின் மீது எதையுமே விரிக்காமல் வெறுமனே படுப்பாங்களாம், படுத்துறங்குவாங்களாம். அவங்க எழும்போது அந்த பாயில் கூட அந்த பாயிட அச்சுகள் அவரோட மேனியில் படிஞ்சிருக்குமாம். அவரோட சர்மத்தில், தோளில் கூட அந்த பாயிட அச்சுகள் படிஞ்சிருக்குமாம். அவர் தலைக்கு கூட ஒரு தோளிலான தலையானை ஒன்று தான் வகித்திருப்பாங்களா. மிகவும் சொகுசான தலையணைகள் பாவிக்கல்ல, சொகுசா உரங்கள்ல, ஏண்டா சொகுசா அந்த விடயங்களுக்கு, ஆடம்பரமான விடயங்களுக்கு நாயகம் அவங்க பயந்தாங்க. அல்லாஹ் விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கும் என்று. நாங்கள் இன்று அந்த அளவு சொகுசா வாழ்றோம் இல்லையா? நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் எளிமையான முறையிலேயே வாழ்கிறோம். இதெல்லாம் நீங்கள் இந்த பாடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். நாயகம் அவங்கள்ட்டையும் ஆடம்பரமாக அவங்களுக்கும் வாழ இருந்துச்சு, ஆனால் அவங்க வாழல்ல, எளிமையாக சிக்கனமாக வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவர் ஒரால், இறை தூதர் ஒரால், செல்வ செழிப்பான ஒரு கோடீஸ்வரர் ஒரால், ஆனாலும் மிகவும் எளிமையான முறையில், சிக்கனமான முறையில், அனைவருக்கும் முன்மாதிரியான முறையில் எளிமையாக சிறப்பாக வாழ்ந்து காட்டினார். கால் மாட்டில் அவரோட கட்டில் அந்த பாயிட கால் மாட்டில் தோளிலால் பதனிடப்படுறதுக்கு இலைகள் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாராம். அதை அவதானிச்ச உமர் அலி அவங்க இவருடைய எளிமையை நினச்சி அழுதும் இருக்கிறாங்களாம், கதறி அழுதுவாங்களாம். ஏன் நாயகமே, உங்களுக்கு இவ்வளோ செழிப்பாக செல்வமாக வாழையிலும், ஆனால் நீங்கள் இவ்வளோ எளிமையாக வாழ்கிறீங்களே, அண்டு இவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்கிறீங்க, எளிமையாக வாழ்கிறீங்க, அல்லாஹுட தண்டனைகளுக்கு பயந்து இப்படி வாழ்கிறீங்களேன்னு உமர் அலி அவங்க அப்படி அழுது இருக்கிறாங்களாம். நபி அவங்க அந்த அளவுக்கு கூட மிகவும் எளிமையாக, சிக்கனமாக, ஒழுங்கான முறையில் வாழ்ந்து மற்றவருக்கு உதவுவராக இருக்கிறார். நபி அவங்க மரணிக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு செழிப்பும் செல்வம் ஒன்றும் இருக்கல, அந்த அளவு கோடீஸ்வரராக இருந்தவர். கோடீஸ்வர சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்தவர். எல்லா வித செல்வத்தையும் அவரிடமிருந்து எடுத்து பிறர் நலனுக்காக, சமூக நலனுக்காக, ஏழை எளியோருக்காக செலவழித்து விட்டார். அவர் மரணிக்கும் தருவாயில் அவர்கிட்ட மூணு விடயங்கள் தான் இருக்குது. என்ன மூணு விடயங்கள் பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா குழந்தைகளை, அவர்கிட்ட தங்கமோ செல்வமோ அடிமையோ ஒத்தருமையோ இருக்கலாம். அவங்கள்ட்ட இருந்தது ஒரு வெள்ளை கோவேறு கழுதை, அதோடு அவர் பயன்படுத்திய சின்ன சின்ன பொருட்கள், உடைகள், அப்படியான விடயங்கள். அதே மாதிரி ஒரு தர்மமாக பெறப்பட்ட ஒரு சிறிய ஒரு நிலத்துண்டு, இந்த மூன்றையும் தான் அவங்க விட்டு சென்றாங்க. அவங்கள்ட்ட தங்கம், வெள்ளி, பொன், அடிமைகள் அப்படி எல்லாம் இருந்தாங்களா, அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனாலும் மரணிக்கும் தருவாயில் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்கல், அந்த எல்லாத்தையும் அவர் தான தர்மம் செய்து விடுவார். அந்த அளவு மனம் பறந்ததாக இருந்தது. அந்த தருவாயிலை கூட அவர்கிட்ட இருந்தது, மரண தருவாயிலையும் அவர்கிட்ட இருந்தது மூன்று விடயங்கள், கோவேறு கழுதை ஒன்று, அவர் பயன்படுத்திய சின்ன சின்ன பொருட்கள் கொஞ்சம், அதே நேரம் அவர்கிட்ட இருந்தது அவருக்கு தர்மமாக கிடைச்ச ஒரு சின்ன ஒரு நிலத்துண்டு மட்டும்தான் இருந்ததாம். அந்த அளவு மீதி அனைத்தையும் அவர் தான தர்மம் செய்தவர்களாக இருந்தாங்க. பாருங்க, எங்களோட தேவையை குறைத்து உள்ளத பயனுள்ள முறையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது இவ்வளவு தானண்டா, அந்த நிகமத்துகளை சரியான முறையில் உள்ளத பயனுள்ள விதத்தில் சிக்கனமாக செலவிட்டு வாழ பழகணும். ஆடம்பரத்தையும் வீண் விரயத்தையும் நாங்கள் முயற்சி செய்து எப்படி சரி தவிர்த்து கொள்ளணும் என்ற, ஆடம்பரத்துக்கும் வீண் விரயத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் பயங்கர கேள்வி கணக்கு இருக்குது, பயங்கரமான தண்டனைகளும் நாங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆகவே ஆடம்பரத்திலிருந்து வீண் விரயத்திலிருந்து முழுமையாக எங்களை தவிர்த்து கொள்ளணும். ஏழுமான அளவு மனம் பறந்த விதத்தில் தான தர்மங்கள் செய்யணும், அனைவருக்கும் உதவணும், சிக்கனம் வாழணும், எளிமையாக நடந்து கொள்ளணும். எவ்வளவு எங்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்புகள் அனைத்தும் தந்திருந்தாங்களும் அது அல்லாஹ்விடத்தில் கிடைக்க எங்களுக்கு கிடைச்ச அமானிதம் என்று நினைத்து ஒழுங்கான முறையில் அவற்றை செலவு செய்யணும், சிக்கனமாக வாழணும், எளிமையாக வாழணும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நான் உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பிச்சேன். இந்த பாடம் ரொம்ப தெளிவாக அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, மீண்டும் இந்த பாடத்தை தெளிவாக வாசிங்க. என்ன வீடியோவை கேட்டுட்டீங்க, தெளிவாக வாசிங்க. அதுக்கு பிறகு இந்த பயிற்சியை செய்து முடிங்க. சரி, பயிற்சி வினாக்களை பாருங்கள். வெற்றிடங்களை நிரப்புக. எளிமையம் டேஷ் இடைவெளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பண்புகளில் ரெண்டு சிறப்பான ரெண்டு பண்புகள் பார்த்தோம். பாடம் முழுவதுலேயும் அந்த சிறப்பு பண்புகளை பற்றி தான் பார்த்தோம். ஆகவே இந்த இடைவெளியை நிரப்புங்க. ஆவண்ணா ஆடம்பரத்தையும் டேஷ் தவிர்த்து வாழணும். ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில் எந்த நாளும் எந்த நிமிடத்துலையும் நாங்கள் தவிர்த்து வாழணும் என்று அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பயங்கர கேள்வி கணக்கு இருக்குது. இந்த ரெண்டு விடயத்தை வாழ்க்கையில் எல்லாரும் தவிர்த்து வாழணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நாங்கள் இந்த ரெண்டு விடயத்தை நெருங்கவே கூடாது, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். சரி, அந்த ரெண்டு விடயமும் என்ன, இடைவெளியை நிரப்புங்க. ஈன பகுதி செல்வம், அல்லாஹ் வழங்கிய இடைவெளியாக இருப்பதால் அதை உரிய முறையில் பயன்படுத்தணும். செல்வம் அல்லாஹ் எங்களுக்கு என்னதா வழங்குகின்றான், அதை எந்த விதத்தில் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும், அதை யோசித்து எழுதுங்க. ஈ அண்ணா பகுதி பெரும் செல்வமும் ஆட்சியும் இருந்தும் கூட எந்த நபி அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க. ஒரு நபியை பார்த்து பேசினோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாற்பட்டதாக அவரோட தோழர் ஒரு ஆளை பற்றி, ஒரு நபி அவங்கள பற்றி பேசினோம். அந்த நபி அவங்க யாருன்னு எழுதணும். ரெண்டாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமையான வாழ்வு பற்றி ஆயிஷா அலி அவங்க குறிப்பிட்ட விடயங்கள் என்ன. நிறைய விடயங்கள் பார்த்தோம். ஆயிஷா நாயகி ஒரு பாயை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி அந்த பாயில் படுப்பாங்க, தலையணியை என்னது பயன்படுத்திக்கிறாங்க, அப்படி எல்லாம். அடுத்து வந்து என்னது சாப்பிட்டு உண்டு வாழ்ந்தாங்க, எப்படி எளிமையாக வாழ்ந்தாங்கன்ட்டு எல்லாம் படித்து தந்துட்டேன். ஆகவே பாடம் தெளிவாக அமைந்திருக்கும். திரும்பவும் பாடத்தன் திருப்திகரமாக தெளிவாக ஆறுதலாக வாசிங்க. வாசித்து முடித்துவிட்டு பயிற்சிகளை சரியான முறையில் செய்து முடிங்க. ஜசாக்கல்லாஹு ஹைர்.